إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه والله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم عن جندب الأزدي رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم حد الصاحر ضربه بالسيف رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் சர்வலோக இரட்சகனுமாகிய வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்துல் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கு ஒரு அருட்பொழியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் அல்லாஹினுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் மூமீன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று குழுமியிருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை விலக்கி வைத்திருக்கிறானோ தடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதன் முதலில் உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் எவைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ ஹராமாக்கி வைத்திருக்கிறதோ அத்தகைய பெரும் பாவங்கள் சர்வசாதாரணமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது பெரும் குற்றமாக இருக்கிறது, இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இது பெரும் பாவமாக இருக்கிறது என்று கூட பயப்படாமல் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் நம்மிலே சிலர் பெரும் பாவங்களை துணிவுடன் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நமது சமுதாயத்திலே பெரும் பாவங்கள் அதிகமாக நடைகின்ற பொழுது அது எங்களுக்கு பல தீங்குகளை பல கஷ்டங்களை பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே அவற்றிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே தன்னிலிருந்து ஒரு பெரும் பாவம் நடக்காமல் இருப்பதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். ஏதோ தப்பு தவறி தனக்கு தெரியாமல் ஒரு தவறு ஒரு பாவம் நடந்துவிட்டால் சகோதரர்களே அவர் தௌபா செய்து கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன் வ கைரு ஹத்தாஇன அத்தவாபுன். மனிதன் மலக்கு அல்ல, ஆசையோடு உணர்வோடு அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். சில வேளை அவன் தவறு செய்வான் தான், ஆனால் சகோதரர்களே தவறு செய்கின்ற பொழுது அவன் தவறு தன்னிலே நடக்கின்ற பொழுது அவன் தௌபா செய்து கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எனவே யாரெல்லாம் தௌபா செய்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பாவச் செயல்கள் சமுதாயத்தை அழிக்கக்கூடியது என்று ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதர்களை அழித்து விடக்கூடிய, நரகத்திலே தள்ளிவிடக்கூடிய, அழிவை நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்கள் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வமா ஹுன்ன, அழிவை ஏற்படுத்துகின்ற, நாசத்தை ஏற்படுத்துகின்ற, நரகத்திலே அவரை கொண்டு போய் தள்ளிவிடுகின்ற அந்த கொடிய பாவச் செயல்கள் எவைகள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக அவற்றை சொல்லிக் காட்டுகிறார்கள். ஒன்று, அஷ்ருக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது. சகோதரர்களே, அல்லாஹுடைய இஸ்தானத்திலே வேறொரு பொருளை அல்லது வேறொருவரை அங்கே அதாவது நிறுத்துவது, அல்லாஹுக்கு இணை வைப்பது பெரும் பாவமாக இருக்கிறது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக். எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஷிர்கை தவிர, இணை வைப்பதை தவிர்ந்த மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா நாடினால் மன்னிக்கிறான், இணை வைப்பதை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். எனவே இணை வைப்பது ஒரு மனிதனை நரகத்திலே தள்ளிவிடுகின்ற, அவனுக்கு தரித்திரியத்தை முசீபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பாவச் செயல் என்று நாங்கள் விளங்குகிறோம். அடுத்ததாக இரண்டாவது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்ஹர் சூனியம் செய்தல். சகோதரர்களே, இன்றைய சமுதாயத்திலே மலிந்து நிறைந்து கிடக்கின்ற ஒரு பாவச் செயலாக இது இருக்கிறது. இடையர் குற்றம் என்று நினைக்கிறார்கள் இல்லை, எடுத்ததற்கெல்லாம் கண்டதற்கெல்லாம் சிலரை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டு பேருக்கிடையில ஏதாவது சண்டை வந்துவிட்டால், இரண்டு பேருக்கிடையில ஏதாவது சர்ச்சை வந்துவிட்டால், அவர் அந்த சண்டையினுடைய நேரத்திலே வாய் கூசாமல் பேசுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இனி உனக்கு செய்யறேன் வேலை, உன்னை வாழ விடுறேன், நீ அவர் வாழ்றதை பார்க்கட்டுமே, அவர் செய்யறதை பார்க்கட்டுமே என்றெல்லாம் சபதம் செய்கிறார்கள். சகோதரர்களே, அவர் வாழ்வதை பார்ப்போமே என்று சபதம் செய்துவிட்டு இவர் என்ன செய்கிறார்? எங்கேயாவது ஒரு சாது இடத்திலே, எங்கேயாவது ஒரு மதகுரு இடத்திலே, ஏதாவது ஒரு மந்திரவாதி இடத்திலே சென்று சகோதரர்களே மந்திரித்து ஈமானை கெடுத்துக் கொள்ளுகிறார். மந்திரித்து கொண்டு வந்து இவரோடு கோபம் உள்ளவருடைய அந்த வீட்டு முட்டத்திலேயோ அல்லது எங்கேயோ புதைப்பதும் கொட்டுவதும் இப்படி சூனியம் செய்கின்ற ஒரு கெட்ட பழக்கம் இன்றைய சமுதாய பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஜாஹிலியா காலத்தில் இருந்து வந்த ஒரு கெட்ட செயலாக இருக்கிறது. இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு குர்ஆன் இறங்குகின்ற அந்த காலத்திலே சூனியம் செய்கின்ற பழக்கம் அன்றைய காபிர்களிடத்திலே யூதர்களிடத்திலே இருந்தது. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனை அழித்து விடுகின்ற, அவனுக்கு நாசத்தை ஏற்படுத்துகின்ற, அவனை நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகின்ற ஒரு பாவச் செயலாக சூனியம் இருக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறார்கள். அடுத்ததாக, ஒரு மனிதனை கொலை செய்வது, வக்தலு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், இஸ்லாமிய அதாவது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட காரணம் இல்லாமல் ஒருவருடைய உயிரை போக்குவது பெரும் பாவமாக இருக்கிறது என்று இந்த வரிசையிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே வட்டி சாப்பிடுவதை பற்றி, அநாதைகளின் பொருளை சாப்பிடுவதை பற்றி, அநாதைகளின் பொருளை அபகரிப்பதை பற்றி, அதே போன்று புனித போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஜிஹாதிலே புறமுதுகு காட்டி ஓடுவது, அடுத்ததாக வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பாவி பெண்கள், சாலியான பெண்கள், நல்ல பெண்கள், இவர்களுக்கு அவதூறு சொல்லுவது, இவள் ஒரு விபச்சாரி, உண்மையிலே அவர்கள் விபச்சாரம் செய்வதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அப்பாவி பெண்கள் பத்தினிகளாக வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு விபச்சாரி என்று அவதூறு சொல்லுவது, ஏழு பாவங்களை இங்கே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே இத்தனை பாவச் செயல்களும் நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே விசேஷமாக சூனியம் செய்வது இன்று ஊருக்கு ஊர் இன்று பரவி நாங்கள் பார்க்கிறோம். கெடுதி நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் இருப்பதற்கு அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். நாங்கள் ஓதுகின்ற ஒரு சிறிய சூறாதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், முடிச்சுகளிலே மந்திரித்து ஊதுகின்ற பெண்கள் சூனியக்கார பெண்களை விட்டும், பெண்களின் தீங்குகளை விட்டும், சூனியக்கார பெண்களின் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹிடத்திலே நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று நீங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுங்கள், இதை சொல்லிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதிலிருந்து சூனியத்தின் பாதிப்பு என்ன என்று எங்களுக்கு விளங்கக்கூடியது.
செயலாக இருக்கிறது சகோதரர்களே. சமுதாயத்திலே அது அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவ செயலாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, யாரும் எவருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் சூனியம் செய்கின்ற அந்த யோசனையை உள்ளத்தில் எடுத்துவிடக் கூடாது. ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸஹர ஃபக்கத் அஷ்ரக, யார் சூனியம் செய்து விட்டானோ அவன் ஷிர்க் செய்து விட்டான், அவன் ஷிர்க் வைத்து விட்டான், காஃபிராகி விட்டான் என்ற ஹதீஸை நாங்கள் நஸாயி என்ற கிரந்தத்திலே படிக்கிறோம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, சூனியக்காரன் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாகிறான். இந்த உலகத்திலே ஒருவரை நோயிலே போடுவதற்காக, ஒருவரை ஒருவருக்கு ஏதாவது ஒன்று செய்வதற்காக மறைந்து ஒளித்து போய் ஒரு மந்திரவாதி இடத்திலே மந்திரித்து வந்து சூனியம் செய்வதை கெட்டித்தனம் என்று நினைக்கிறார்களா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு அந்த நபர் ஆளாகிறார். அவருடைய மௌத்துக்கு முன்பு, அவருடைய மரணத்துக்கு முன்பு எவருக்கு சூனியம் செய்தாரோ அந்த செய்வினையின் ஆபத்தை இவர் எட்டித்தான் ஆகுவார் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அவரை நிச்சயமாக தண்டிப்பார். ஏனென்றால் பாருங்கள், ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது இது எவ்வளவு பெரும் பாவம் என்று எங்களுக்கு விளங்க முடியும் சகோதரர்களே. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய வீட்டாரையும் எழுப்பி விடுவார். தஹஜ்ஜத் தொழுகை மிக சிறந்த தொழுகையாக இருக்கிறது. அந்த தொழுகையை நாமும் தொழுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்களும் தொழுது வந்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிமாரையும் அந்த தொழுகைக்காக வேண்டி விழிப்பூட்டி இருக்கிறார்கள். தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி இரவாகிவிட்டால் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழும்புவார்கள். தன்னுடைய வீட்டாரையும் தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்களாம், தன்னுடைய மனைவி மக்களை பார்த்து, தன்னுடைய வீட்டாரை பார்த்து தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார், குடும்பமே எழும்புங்கள், தொழுங்கள், தஹஜ்ஜத்து தொழுகையை தொழுங்கள். ஏனென்றால் இந்த நேரம் அல்லாஹு தஆலா துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த கடைசி இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது. அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை, துஆக்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் சூனியம் செய்பவரை தவிர, சூனியம் செய்பவருக்கு அல்லாஹ்வுடைய கோபம் வந்து சேருகிறது. அவர் இந்த நேரத்தில் எழுந்து தொழுதாலும், தஹஜ்ஜத்து தொழுதாலும், துஆ செய்தாலும், பிறருக்கு சூனியம் செய்த அல்லது செய்கின்ற இந்த நபரை, நபருடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற செய்தியை இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்குகிறோம். இதிலிருந்து சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு கொடிய குற்றம் என்பது எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், லைஸ மின்னா மன் ததையர அவு துதுயிர அவு தக்கஹன அவு ஸஹர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களை சேர்ந்தவன் அல்ல, கலிமா சொன்னவர்களில் உள்ளவர் அல்ல. யார் தெரியுமா? அதாவது சகுனம் பார்ப்பவர்கள், சகுனம் பார்க்கின்ற பழக்கம் சகோதரர்களே. அதாவது இது சில விடயங்களை வைத்து சில பிரயாணங்கள் செய்கின்ற பொழுது கூட பறவை வலது பக்கம் பறந்தால் இது நல்ல பிரயாணம் என்று இப்படி சகுனம் பார்ப்பது, இது மோசமான ஒரு காரியமாக, ஈமானை கெடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வும் இது தவக்கல் வைத்து எதையும் செய்ய வேண்டும். எனவே சகுனம் பார்ப்பவரும் அதே போல சாஸ்திரம் குறி பார்ப்பவர் சகோதரர்களை, அநேகமான வீடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு திருட்டு நடந்து விட்டால் கூட திருடனை கண்டுபிடிப்பதற்காக சாஸ்திரகாரனிடத்திலே போகிறார்கள், குறிகாரனிடத்திலே போகிறார்கள், போய் யார் என்ற பொருளை திருடியது என்று கேட்கிறார்கள். சகோதரர்களே, மறைவான விஷயங்கள் அவர்கள் ஏதோ சைத்தான்களை வசப்படுத்தி ஒரு ரெண்டு விஷயத்தை சொன்னாலும் அவர்கள் 99 பொய்யை கலந்து சொல்லுகிறார்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, சகுனம் பார்ப்பவனும் குறி சாஸ்திரம் கேட்பவரும் சூனியம் செய்பவரும் எங்களை சேர்ந்தவன் அல்ல, எங்களுடைய ஜமாத்தை சேர்ந்தவன் அல்ல என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, யாரிடத்தில் 3 காரியங்கள் இருக்கிறதோ அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். யாரிடத்தில் 3 சிபத்துகள், பண்புகள் இருக்கிறதோ, 3 விடயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். ஒன்றாவது இணை வைப்பது,
இணை வைத்துக் கொண்டு தொழுதால் அல்லா ஏற்றுக்கொள்ளுவானா? இணை வைத்துக் கொண்டு துவா செய்தால் அல்லா ஏற்றுக்கொள்ளுவானா? சகோதரர்களே, இணை மிக மோசமான ஒரு பாவமாக இருக்கிறது, ஷிர்க் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அரபியிலே. எனவே இணை இணைப்பவர் அவரை அவருடைய எந்த பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், வலம் யக்குன் சாஹிரன், சூனியம் செய்பவர், சூனியம் செய்பவர் தொழலாம், துவா செய்யலாம், உம்ரா செய்யலாம், ஹஜ் செய்யலாம். சகோதரர்களே, புலித்தோல் பசுத்தோல் போத்திய புலி போல நடிக்கலாம். இன்று அநேகமான முஸ்லீம்களை பார்க்கிறோம், நடிப்பு. சகோதரர்களே, தொழுகிறார், மஸ்ஜிதுக்கு வருகிறார், அமல் செய்கிறார், ஆனால் பக்கத்து வீட்டாரோடு கோபம், தன்னுடைய உறவினர்களோடு கோபம், ஒரு சண்டை வருகின்ற பொழுது இவங்களுக்கு செய்யற வேலை நீ வாழ்றத பார்ப்போமே என்று அங்கே சபதம் செய்கிறார். சபதம் செய்துவிட்டு ஒரு மதகுரு இடத்திலே அல்லது ஒரு மந்திரவாதி இடத்திலே போய் மந்திரித்துக் கொண்டு வந்து புதைக்கிறார், அவருடைய வீட்டு முற்றத்திலே தூங்குகிறார். சகோதரர்களே, இவர் மிகப்பெரிய ஒரு வேலை செய்து விட்டாரா? மிகப்பெரிய என்ன சாதித்து விட்டார்? இவர் தன்னுடைய ஈமானை இழந்து விட்டார். யார் சூரியம் செய்கிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான் என்பது குர்ஆன் ஹதீஸில் இருந்து எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. சூனியம் செய்கின்ற பணக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய ஏனைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்று இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற ஒரு சம்பவம் சூனியத்தோடு தொடர்புள்ள ஒவ்வொருவருக்கும் சகோதரர்களை படிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை ஒரு சூனியக்கார பெண், அதாவது அந்த பெண் எங்கேயோ சென்று சூனியத்தை கற்றுக்கொண்டால், சூனிய மந்திரங்களை படித்துக் கொண்டால், அவள் பிறகுதான் அது தவறு தப்பு, சூனியத்தை படிப்பது அதே போன்று சூனியம் செய்வது இவைகளெல்லாம் ஹராமாக இருக்கிறது என்று உணர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அந்த பெண் வருகிறாள். வந்து சொல்லுகிறாள், ஹதீஸிலே வருகிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அந்த பெண் வந்து அழுகிறாள். அவளுடைய பாவத்தை நினைத்து, நான் இப்பாறு ஒரு சூனிய மந்திரம் தெரிந்தவரிடத்திலே போய் சூனியங்களை கற்றுக்கொண்டேன், எனவே தாயே எனக்கு தௌபா இருக்கிறதா, நான் சூனியத்திலே ஈடுபட்டு விட்டேன், எனக்கு தௌபா இருக்கிறதா என்று கேட்டபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. சகோதரர்களே, பெரும் திரளான சஹாபாக்கள் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு இந்த பெண் செல்லுகிறாள். அங்கே சென்று அந்த சஹாபாக்களுக்கு சூழலை சுத்துகிறாள், சுத்தி சுத்தி அழுகிறாள், நான் செய்த இந்த பாவத்துக்கு தௌபா உண்டோ என்று அழுகின்ற பொழுது அவளுடைய அழுகையை பார்ப்பதற்கு கூட பரிதாபமாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். நான் அந்த பெண்ணை பார்க்கிறேன், அவள் அதை நினைத்து கடுமையாக அழுது கொண்டிருக்கிறாள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே நான் என்னுடைய இந்த தவறுக்கு, என்னுடைய இந்த குற்றத்துக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவர்களை சுற்றி சுற்றி வருகிறாள். இந்த பரிதாபத்தை பார்த்த அங்கிருந்த சஹாபாக்கள் இருக்கின்ற அறிஞர்களில் ஆலிம்களில் ஒருவராகிய அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த பெண்ணை சமாளிப்பதற்காக சொன்னார்கள், பெண்ணே, நீ செய்தது பெரிய ஒரு குற்றம். இஸ்லாம் சூனியத்தை தடை செய்திருக்கிறது. பிறருக்கு சூனியம் செய்வது தன்னுடைய ஈமான் இல்லாமல் போவதற்கு, ஈமானை இழப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. எனவே இந்த குற்றத்துக்காக நீ அதிகமாக நன்மைகளை செய்து கொள், இந்த பாவத்தை செய்து நீ இப்பொழுது தௌபாவை தேடுகிறாய், எனவே இதற்காக வேண்டி நீ அதிகம் அதிகமாக நன்மைகளை முடிந்தளவு செய்து கொள், அதோடு உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த பாவம் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக, அந்த குற்றத்துக்கு பரிகாரமாக நீ அதிகமாக ஒரு பெற்றோருக்கு உபகாரம் செய், பெற்றோருக்கு பழிவிடை செய், பெற்றோருக்கு தர்மம் செய் என்றெல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிறார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த சம்பவத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன், ஆனால் அங்கிருந்த சஹாபாக்களிலே அந்த பெண்ணுக்கு இந்த ஆறுதல் வார்த்தையை சொன்னது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் இப்படி வார்த்தைகளை சொல்லவில்லை. ஏனென்றால் சூனியம் மிகப்பெரிய ஒரு குற்றமாக பாவமாக இருக்கிறது. எனவேதான் சஹாபாக்கள் அதிகமான நபித்தோழர்கள் சஹாபாக்கள்
சூனியம் செய்வது பெரும் பாவம், அது குஃப்ரை, இறை நிராகரிப்பை ஏற்படுத்துகின்ற என்ற கருத்திலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஸ்ஸாஹிர் காஃபிர், சூனியம் செய்பவன் காஃபிராகி விடுகிறான் என்ற கருத்தை சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இன்றைய சமூகத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளை சிந்தித்து பாருங்கள். அதாவது பல வகையான சூனியங்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். சில நபர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் பாருங்களே. நாங்கள் எவ்வளவு அவங்களுக்கு உபகாரம் செய்தாலும் மறைந்து மறைந்து எங்களுக்கு சூனியம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. சகோதரர்களே, கணவன் மனைவி அன்பாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. சிலருக்கு பொறாமை, பொறாமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பாவங்கள் நடக்க காரணமாக இருக்கிறது. கணவன் மனைவியை பிரிப்பதற்காக இன்று சூனியம் செய்கிறார்கள். சில மந்திரவாதிகளிடத்திலே போய் அதை அங்கே மந்திரித்து வருகிறார்கள். இன்னொரு வேலை நடக்கிறது சகோதரர்களே, அதாவது எங்கேயாவது ஒரு திருமணம் நடைபெற்று விட்டால், குறிப்பாக தான் எதிர்பார்த்த ஒரு மனைவி, தான் எதிர்பார்த்த ஒரு பெண் எனக்கு கிடைக்கல, அந்த பெண்ணுடைய வீட்டார்கள் வேறொரு வாலிபனுக்கு அந்த பெண்ணை கொடுத்துட்டாங்க என்று எதிர்பார்த்திருந்த வாலிபன் கோபம் கொண்டு அவர்களை முதலிரவிலே சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது, முதலிடவிலே அவர்களை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது என்பதற்காக சகோதரர்களை மதகுருமார்களிடத்திலே போய், மந்திரம் தெரிந்தவர்களிடத்திலே போய், சூனியக்காரர்களிடத்திலே போய் அசம் கட்டுதல் என்ற ஒரு வேலையை செய்கிறார்கள். மிக வெறுப்பான ஒரு வேலை சகோதரர்களே. அன்று திருமணம் முடித்து முதலிரவை தேனிரவை சந்தோஷமாக கழிக்க வேண்டிய தம்பதிகள் தன்னுடைய அசம் கட்டப்பட்டு அங்கே அவர் கண்ணீர் வடிக்கிறார். கணவனும் மனைவியும் அங்கே மிகப்பெரிய ஒரு திண்டாட்டத்திலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவருடைய சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் சகோதரர்களே. இது மிக வெறுப்பான ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் இவனுடைய அகத்தை கட்டுவான், அல்லாஹ் இந்த சூனிய காரணத்துக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பானோ, அடுத்த சகோதரனின் சந்தோஷத்திலே துளி தோண்டி விட்டான். சொல்லுவார்கள் சகோதரர்களே, பிறருக்கு யார் துளி தோண்டுகிறானோ, சொல்லுவார்கள் பிறருக்கு யார் குழி தோண்டுவானோ அவன் தோண்டிய குழியில் அவனே விழுவான் சகோதரர்களே. இப்படித்தான் இந்த சூனியம் செய்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அகப்பட்டுக் கொள்ளுவார்கள். மௌத்துடைய நேரத்திலே இந்த தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே ஆகுவார்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், வசியம் செய்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. தனக்கு விருப்பமானவரை மந்திரித்து அவருடைய அதாவது ஏதாவது கொடுத்து இந்த வசியம் செய்கின்ற பழக்கம். அதே போல இன்னொருவரை நோயா ஆக்குவதற்காக, படுக்கைகளை போடுவதற்காக மந்திரம் செய்கின்ற, ஆனால் இந்த சூரியங்கள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் பழிக்கிறது. ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் இதை ஒரு சோதனைக்காக சமுதாயத்திலே விட்டு வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையாக அது இருக்கிறது. அதில் ஈடுபடுபவர்கள் சகோதரர்களே இன்னும் சிலரை பார்க்கிறோம். அதாவது எவ்வளவு மோசமாக சூனிய விடயங்களிலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் ஈடுபடுகிறார்கள் என்றால் சகோதரர்களே, பிண சாம்பல், அதாவது பிணத்தின் சாம்பலை மந்திரித்துக் கொண்டு வந்து தூவுகிறார்கள், கடுகை மந்திரித்துக் கொண்டு வந்து தூவுகிறார்கள், மந்திரவாதிகளிடத்திலே போய் தைரியமாக இவற்றை செய்கிறார்கள். இவைகள் எல்லாம் சகோதரர்களே கடும் குற்றமாக இருக்கிறது, பெரும் பாவமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இது பெரும் பாவம் என்றால், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வாறு பிறருக்கு அநியாயம் செய்பவர்கள், பிறருக்கு சூனியம் செய்பவர்கள், இவர்களுக்கு தண்டனை ஹத்து ஸாஹிர், சூனியக்காரனுக்கு தண்டனை லர்புஹு பிஸ்ஸைஃப், அவரை கொலை செய்வதுதான், வாளால் அவரை வெட்டுவதுதான் அவருக்கு தண்டனை என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, அதனால் தான் அதாவது அறிஞர்களுடைய வரிசையிலே இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சூனியக்காரன் காஃபிர் என்றே குறிப்பிடுகிறார்கள். வயபீஹு கத்லஹு, அவரை கொலை செய்வது ஹலால், அவரிடத்திலே தௌபா கேள் என்று கூட சொல்லக்கூடாது, நீ செய்த குற்றத்துக்காக தௌபா கேள் என்று கூட சொல்லக்கூடாது, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது, யார் பிறருக்கு சூனியம் செய்து அவனுடைய சூனியத்தின் காரணமாக அடுத்த சகோதரனுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதோ, உயிராபத்து வந்து விட்டதோ சகோதரர்களே, அவரை கிசாசாக அதாவது பழிக்கு பழி வேண்டுதல் என்ற அடிப்படையிலே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். எல்லா இமாம்களும் இதே கருத்திலேதான் இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெரும் பாவங்களில் இருந்து நாம் ஒவ்வொருவர்களும் எங்களை தூர விலக்கிக் கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே ஒவ்வொரு ஊர்களிலும் நாங்கள் பார்க்கிறோம், வீட்டுக்கு வீடு, வேலிக்கு வேலி, இது இன்று லேசாக இருக்கிறது. ஒருவருக்கு அநீதம் செய்வதற்காக நேரடியாக அடித்துக் கொள்ள முடியாது, பிறருடைய
முன்னேற்றம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. சகோதரர்களே, ஒருவர் பணக்காரனாக ஆகுவது, ஒருவர் கல்விமானாக ஆகுவது, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இதற்காக பொறாமைப்பட வேண்டுமா? பொறாமைப்பட்டு குஃப்ரிலே எங்களை ஆழ்த்தக்கூடிய இவ்வாறான மோசமான செயல்களை செய்வது சகோதரர்களே எவ்வளவு பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. ஏனென்றால் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சூனியத்தை பற்றி ஒரு ஆணிலை அல்லாஹு தாலா வர்ணிக்கின்ற பொழுது அது ஷைத்தானுடைய வேலை என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எப்படி மது அருந்துவது, குறி பார்ப்பது, குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாப், மது அருந்துதல், சாஸ்திரம் கேட்பது, குறி பார்ப்பது, விக்கிரக வணக்கம் ஷைத்தானுடைய அமல் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, ஷைத்தானுடைய செயல் என்று சொல்லுகிறானோ, இதே போல சூனியத்தை ஷைத்தானுடைய செயல் அவர்கள் வைத்திருந்த மந்திரங்கள் இருக்கிறது, இவற்றை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டு தந்திரம் மந்திரங்களை மந்திரங்களை அவர்கள் பின்பற்றிய பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதனுடைய நேர்வழிக்காக நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த குர்ஆனை இவர்கள் பின்பற்றாமல் ஷைத்தானுடைய வசனங்களை, ஷைத்தானுடைய வார்த்தைகளை இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூனியம் ஷைத்தானின் மூலமாக உலகத்திலே பரத்தப்பட்டது. சூனியத்துக்கு ஆசான் உலகத்திலே இந்த தந்திரங்களை, சூனிய மந்திரங்களை, மந்திர வார்த்தைகளை வார்த்தைகளை அறிமுகப்படுத்தியதை ஷைத்தான் தான். சூனியத்துக்கு ஷைத்தான் தான் ஆசானாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சகோதரர்களே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பெரும் பாவங்களில் இருந்து எங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சகோதரர்களே, சூனியம், கந்திருஷ்டி மற்றும் உண்டான ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகான வழிமுறைகளை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பொறாமையின் காரணமாகத்தான் இந்த சூனியம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யஹூதிகளால் சூனியம் செய்யப்பட்ட செய்தியை புகாரி ஷரீஃபிலே சகோதரர்களே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாதமாக சூனியத்தினுடைய தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு விஷயத்தை செய்தது போல உணர்வார்கள் ஆனால் செய்திருக்க மாட்டார்கள், ஒரு வேலையை செய்தது போல நினைப்பார்கள் செய்திருக்க மாட்டார்கள். நபி அவர்களுக்கு மறதி ஏற்பட ஆரம்பித்தது, நோய் அதிகரிக்க ஆரம்பித்தது. எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய நோயை காண்பிப்பாயாக என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை, என்னுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். நான் கொஞ்ச நாளாக நோய் வாய்ப்பட்டிருந்தேன், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன். நேற்றிரவு கனவிலே 2 மலக்குமார்கள் எனக்கு முன்னாலே வந்தார்கள், வந்து அதாவது எனக்கு சூனியம் செய்திருக்கிறார், இன்னார்தான் யஹூதிகளிலே லபீத் இப்னு அஸம் என்ற யஹூதி சூனியம் செய்திருக்கிறான், மதீனாவிலே ஒரு தோட்டத்திலே ஒரு கிணறு, அந்த கிணற்றின் அடியிலே புதைத்து வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் காட்டிக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் புதைக்கப்பட்டிருந்த அந்த தோட்டத்துக்கு செல்லுகிறார்கள். அந்த தோட்டம், அந்த சூனியம் அந்த தோட்டத்தை கூட எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது என்றால், ஹதீஸிலே வருகிறது, அதனுடைய ஈச்ச மரங்கள், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஈச்ச மரங்கள் அந்த சூனியத்தின் பாதிப்பால் காய்ந்து சருகி போய் அதனுடைய அந்த ஈச்ச மரங்கள் ஷைத்தானுடைய தலைகள் போல வியாகுலமாக இருந்தது. அந்த கிணற்றின் தண்ணீர் மருதோண்டி சாயம் போல அதனுடைய தண்ணீர் மாறி இருந்ததாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, அந்த கிணற்றுக்கு ஒரு கல்லு, அந்த கல்லுக்கு கீழாலே சூனியம் மந்திரம் அங்கே புதைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்தார்கள், அதிலே ஒரு கயிறு, 12 முடிச்சுகள் போடப்பட்டிருந்த ஒரு கயிறு இருந்தது. நபி அவர்கள் பாவித்து வந்த சீப்பும்
முடியும், அவர்களுடைய தலைமுடியும் ஒரு அதாவது பாலையினுடைய சகோதரர்களே அதாவது ஈச்சமரத்தின் பாலையினுடைய புகுறிக்குள்ளே வைத்து அங்கே கிணத்துக்குள்ளே புதைக்கப்பட்டிருந்தது. அது வெளியாக்கப்பட்ட பொழுது உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். வந்து முஅவ்விதத்தைன் என்று சொல்லக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அந்த இரண்டு சூராக்களையும் ஓதுகிறார்கள். சூனியம் அறுபட்டு வெட்டுப்பட்டு போகிறது. நபி அவர்கள் தைரியமாக உற்சாகமாக நடந்து செல்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது சகோதரர்களே, குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அந்த சூராவும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூராவையும் அன்றுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி அவர்களுடைய சூனியத்தை வெட்டுவதற்காக இறக்கி வைக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்குள்ள வசனங்களாக இருக்கிறது. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு சொல்லுகிறார்கள், தோழரே குல்லமா நிம்தவ குல்லமா கும்த, நீ தூங்கும் பொழுதெல்லாம், நீ தூங்குகின்ற பொழுதெல்லாம், எழும்புகின்ற பொழுதெல்லாம் இந்த இரண்டு சூறாவையும் ஓதி வாரும், எந்த சூனியமும் உன்னை பாதிக்காது, எந்த கந்திருஷ்டியும் உன்னை தீண்டாது என்றார்கள். இவ்வாறான சுன்னத்தான விடயங்களை நாங்கள் எத்தனை பேர் செய்து வருகிறோம் சகோதரர்களே. அநேகமானவர்கள் பிறரோடு பொறாமைப்பட்டு சூனியம் செய்கிறார்கள், மந்திரவாதிகளை அணுகிறார்கள், மந்திரிக்கிறார்கள், பிண சாம்பலை கூட கொண்டு வந்து தூவுகிறார்கள். இப்படியெல்லாம் தன்னுடைய தன்னை குஃபுரிலே போட்டு விடுகின்ற, தன்னை காஃபிராக்குகின்ற இந்த கெட்ட செயலை அல்லாஹ்வுடைய பயம் இன்றி செய்கிறார்கள். சூனியத்துக்கு பாதிப்புள்ளானவர்களும் அங்கே சூனியத்தை வெட்டுவதற்காக மந்திரவாதிகளை நாடுகிறார்கள். அங்கே இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையிலே அந்த விடயங்களை கையாளுகிறார்கள் சகோதரர்களே. அதுவும் பிழையாக இருக்கிறது. எனவே தொழுகை மூலமாக, அமல்கள் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, நபி அவர்கள் கற்றுத் தந்த துஆக்கள் மூலமாக சிகிச்சைகளுக்கு நிறைய வழி இருக்கிறது. இஸ்லாம் சூனியத்துக்கு அது கண் திருஷ்டிக்கு இது போன்ற ஆபத்துகளுக்கு நிறையவே சிகிச்சை வழி சொல்லி தந்திருக்கிறது. இவைகளை நாங்கள் தெரிய வேண்டும், உலமாக்களை அணுகி கேட்க வேண்டும் சகோதரர்களே. அதற்கு அதே போன்று நாங்கள் இவ்வாறான மோசமான பாவச் செயல்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது சமுதாயத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று நாங்கள் தொடர்ந்து பல அனர்த்தங்களை கண்டு வருகிறோம். இன்று பாருங்கள், தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது, வெள்ளம் எல்லா பகுதிகளிலும், ரோடுகளிலே போக முடியாது, குளங்கள் உடைந்து சில பகுதிகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மிக ஆபத்தான ஒரு கட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனைகள் அனைத்தும்? பெரும் பாருங்கள், சில பகுதிகள் எடுத்துக்கொண்டால் அந்த பகுதிகளிலே கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது மாதிரி வீட்டுக்கு வீடு, வேலிக்கு வேலி சூனியம் புதைக்கப்பட்டிருக்கிறது. மந்திரவாதிகளை நாடுகிறார்கள், மந்திரிக்கிறார்கள், அடுத்தவர்கள் கீழே போட வேண்டும் என்று சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் சூனியம் செய்கிறார்கள். எனவே அந்த பகுதிகளில் சூனியம் அதிகரித்திருக்கிறது. இன்னும் சில பகுதிகளில் சீதனம் அதிகரித்திருக்கிறது. தொழுகை என்பது சகோதரர்களே 110% கூட சில கிராமங்களிலே கிடையாது. தொழுகையை விடுவது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய முசீபத்தை ஏற்படுத்தும், தரித்திரியத்தை ஏற்படுத்தும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேணும் என்று ஒரு நேர தொழுகையை விட்டுவிட்டால் அந்த நபர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து நீங்குகிறார். எப்படி இருக்கும்? ஜனாதிபதியுடைய பொறுப்பிலிருந்து, வாப்பாவுடைய பொறுப்பிலிருந்து, அல்லது வேற யாராவுடைய பொறுப்பிலிருந்து நீங்குகிறார் என்றாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து தொழுகையை வேணும் என்று விடுகிறவன் நீங்கி விடுகிறான் என்றால் சகோதரர்களே, தொழுகை இல்லாத சமுதாயம் அங்கே வெள்ளம் வந்தால் என்ன, அதே போன்று பூகம்பம் ஏற்பட்டால் என்ன, அங்கே சூறாவளி அடித்தால் என்ன, அல்லாஹ் பொறுப்படுத்த மாட்டான் சகோதரர்களே. எனவே சோதனைகள் நிறைந்த காலம், பெரும் பாவங்கள் இருந்து எங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹிடத்திலே அதற்காக தௌபா செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் இஸ்லாமிய வட்டத்திலே தக்குவாவோடும் அல்லாஹுவை பயந்து வாழுவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா? யா அல்லாஹ், பெரும் பாவங்கள் எங்களை பாதுகாத்து விடுவாயா? பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா? எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா? இந்த நாட்டிலே அளவுக்கு அதிகமாக மழை பெய்து யா அல்லாஹ், எல்லா இடங்களிலும் அனர்த்தங்களும் கஷ்டங்களும் வெள்ளமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிருபுல் ரஹ்மானே, மழையை நிறுத்துவாயா? பெய்கின்ற மழையை எங்களுக்கு சாதகமாக ஆக்குவாயா? இந்த மழையை எங்களுக்கு கேடாக ஆக்கி விடாதே. கால நிலையை எங்களுக்கு கேடாக ஆக்கி விடாதே. மழை எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மழையை அனுப்பி விடுவாயா? தேவையில்லாத இடத்துக்கு அதிகமாக மழையை கொட்டி விடாதே யா அல்லாஹ். மலையை நிறுத்துவாயாக, காலநிலையை எங்களுக்கு சாதகமாக ஆக்குவாயாக, எங்களை எல்லா ஆபத்துகள் இருந்தும் பாதுகாப்பாயாக, நலமுடனே இந்த உலகத்தில் எங்களை வாழ வைப்பாயாக, மௌத்துக்கு பின்னாலே சொர்க்கத்தை தருவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.